ஒரே நாடு ஒரே சட்டம் செயலனியின் இறுதி அறிக்கை முஸ்லிம் உறுப்பினர்கள் மூவர் கையெழுத்திடாத நிலையில் ஜனாதிபதியிடம் கையளிப்பு ஒரே ஒரே நாடு சட்டம் ஜனாதிபதி இறுதி தேரர் தலைமையிலான செயலியினர் ஜனாதிபதியிடம் என்று கையளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரே நாடு ஒரே சட்டம் செயலனியின் பதவிக்காலம் நிறைவடைந்திருந்த நிலையில் இறுதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரே நாடு சட்டம் செயலணியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டது பதின் மூன்று பேர் கொண்டு இந்த செயலணியின் தலைவராக சர்ச்சைக்குரிய பிக்குவான அத்தி ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டார் ஒரு நாடு ஒரு சட்டம் என்னும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கான சட்ட முன்மொழிவுகளை தயாரித்து நீதி அமைச்சினால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட சட்டங்கள் மற்றும் திருத்தங்களை ஆய்வு செய்து பொருத்தமான திருத்தங்கள் உள்ளதா என தீர்மானித்து பொருத்தமானதாக கருதப்படும் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதை நோக்காக கொண்டு இந்த செயலணி உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி பொதுமக்கள் மற்றும் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய நிபுணர்கள் குழுவின் கருத்துக்களை இந்த செயலணி பெற்றதாக குறிப்பிடப்பட்டது இந்த நிலையில் குறித்த செயலனி சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இறுதி அறிக்கை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த செயலணியின் நான்கு முஸ்லிம் உறுப்பினர்களில் மூவர் ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதவி விலகிய மூன்று முஸ்லிம் உறுப்பினர்களும் மேற்படி இறுதி அறிக்கையில் கையொப்பமிடமில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது